தமிழகம் முழுவதும் கொரோனா பாதிப்பு நடவடிக்கையாக பாதிக்கப்பட்டோர், ஏழை எளியோர், அன்றாட கூலி தொழிலாளர் உள்ளிட்டோருக்கு பல்வேறு தரப்பினர் நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள ஐயனேரி, கொம்பன்குளம் ஆகிய கிராமங்களில் வசித்து வரும் 910 குடும்பங்களுக்கு தலா 10 கிலோ அரிசி வீதம் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அரிசி மூட்டைகளை முன்னாள் இராணுவ வீரர் திரு காளியப்பன் மற்றும் அவரது குடும்பத்தினர் கிராம மக்களின் வீடு வீடாக சென்று வழங்கினர். திருவள்ளூர் மாவட்டம் குமுடிப்பூண்டி அடுத்துள்ள புதுவாயல், பெருவாயல் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் ஏழை எளியோரின் குடும்பங்களுக்கு தலா 5 கிலோ அரிசி, காய்கறிகள், எண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் திமுக சார்பில் வழங்கப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி, மீஞ்சூர், விஆர் பாளையம் ஆகிய பகுதிகளில் உள்ள ஏழை எளியோருக்கு வடசென்னை அனல் மின் நிலைய டாக்டர் அம்பேத்கர் பணியாளர்கள் பொறியாளர்கள் சங்கத்தின் சார்பில் உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர், தேன்கனிக்கோட்டை, அஞ்செட்டி ஆகிய கிராமங்களில் வசித்து வரும் ஏழை எளியோர் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு தேன்கனிக்கோட்டை பால கோகுலம் குழந்தைகள் அன்பு இல்லம் சார்பாக உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அடுத்துள்ள பெட்டா முகிலாளம் ஊராட்சிக்கு உட்பட்ட மேலூர், கொத்தள்ளி உள்ளிட்ட 10 கிராமங்களில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக கிருமி நாசினி தெளிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்றன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்துள்ள பாகலூரில் ஏழை எளியோருக்கு பாகலூர் சமூக சேவகர்கள் சார்பாக உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டன.